இப்பா கிழங்கா மீனில் சில்லி போட போகிறோம்ப்பா. எல்லா அரவையுமே மசாலா அரவையெல்லாம் அம்மியில் தான்ப்பா அரைக்க போகிறோம். முழுங்கின மாதிரியே இருக்கும். இப்பா ஒரு மீன் ஒன்று ஒன்றரை மணம் இருக்கும் போல தெரியுதுப்பா. ஒரு கழுவு கழுவிக்கிறோம்ப்பா. சுண்டு வர மாட்டிக்கிறதுப்பா மீனுக்குள்ள. கிழங்காய் மீனை கெட்டியாக பார்க்குறதே ரொம்ப அருதுப்பா. இதில் ஊழி மீன் மாதிரி நல்ல கெட்டியாக இருக்குப்பா. இப்போ ஃபஸ்ட்டு மீனில் இருக்க சிலம்புகளை எடுத்துக்கலாம்ப்பா. ரொம்ப நேரமெல்லாம் இல்லைப்பா, ஒரு கால் மணி நேரம் இருந்தப்பா. சுரண்டர் வேலை முடிஞ்சுப்பா, இனிமேல் வெட்டிடுவோம். தொண்டை குழி பிடிச்சி அப்படி ஒரு இழுப்பாப்பா. வகுத்தில் ஒரு கூடை போட்டுக்கணும்ப்பா, அப்படி நல்லா க்ளீன் பண்ண முடியும். ரோஸ் கலரில் இருக்கணும்ப்பா அந்த மாதிரி. அதே நல்ல மீன், கெடாத மீன். சாமி இன்னொருக்கா இப்போ அவ்வளோதே 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 இதே போதுமா. சரி கொண்டாங்க கொண்டாங்க. பெரிய கண்டி, பெரிய கண்டி இன்னொரு சின்ன கண்டி இருக்கு, அதை எடுத்துகிட்டு வாப்பா. இப்பா கருவேப்பிலையை நல்லா கழுவிக்கணுமாப்பா, வெயிலில் காஞ்ச மாதிரி நல்லா வறுத்துக்கணும்ப்பா. சருகு சத்தம் கேட்கணும்ப்பா, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும்ப்பா. சட்டி ரொம்ப சூடாகிடக்கூடாது, மெதுவான அத்தியில் இருக்கணும்ப்பா. இப்போதே பாதி வறுத்து இருக்குப்பா, இடவிடாமல் கிண்டணும்ப்பா, இல்லைன்னா கறி போகும்ப்பா. பாருங்கப்பா சட்டம் வந்துருச்சு பாருங்கப்பா. பாருங்கப்பா அது சத்தம் வரணும்ப்பா. மல்லியை வறுத்துக்கிறேன்ப்பா. சீரகம்ப்பா.
மிளகு சேர்த்துக்கலாம்ப்பா. விறகெல்லாம் வெளியே எடுத்து போட்டணும்ப்பா. சட்டி சூட்லேயே நல்லா அப்படியே வறுக்கணும்ப்பா. ஏதோ வருவடா. மஞ்சள் ஊற வச்சுக்கலாம்ப்பா. அரவை நல்லா விழுகும். மஞ்சள் ரோஸ்ட் ஆயிடுச்சு. பச்சரிசி சேர்த்துக்கிறேன்ப்பா. முதல்ல மஞ்சளை சேர்த்துக்கலாம்ப்பா. ப்பா இந்த ரெண்டு மீனை மட்டும் முழுசாக பொறிக்க போகிறோம்ப்பா. மஞ்சளை கரைச்சிக்கலாம்ப்பா. இப்பா உப்பு எலுமிச்சம்பழம் புளிப்பு மஞ்சள் இது மூணுலையும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம்ப்பா ஒரு அரை மணி நேரம். இதெல்லாம் எடுத்துருவோம். இப்பா ஒரு அஞ்சாறு எலுமிச்சம்பழத்தோட சாறுப்பா. சட்டி அடிச்சு போடாதரா. வறுத்த அரிசி அரைச்சிக்கிடுவோம்ப்பா. ரவை அளவுக்கு நுணுங்கிருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் நல்ல மாவும் அரைக்கணும்ப்பா. அடுத்தது மல்லி சீரகம் மிளகுப்பா. நல்லா நுணுங்கணும்ப்பா. கடலை எண்ணெய்ப்பா ஒரு மூணு லிட்டர் சேர்த்துக்கிறேன்ப்பா. கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கிறோம்ப்பா. கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கிறோம்ப்பா. இப்போ நம்ம வறுத்து வச்சு அத்தனையுமே பொடி பண்ணியாச்சுப்பா. இப்போ தனி மிளகா பொடியை சேர்த்துக்கிறோம்ப்பா. இப்போ மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு கடைசியாக கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன்ப்பா. Thank you.
ஊறி வச்சுப்பா. நீ அடுக்கு போட்டு இதை பிரட்டி போட போகணும்ப்பா. இப்பா நல்லா உருட்டி பரட்டி வச்சுக்கணும்ப்பா. அப்படி மசாலா வந்து அதில் அப்படி சாரணும்ப்பா. அந்த அளவுக்கு நல்லா ஊறணும். நல்லா அருமையாக மிக்ஸ் ஆகிடுச்சுப்பா. எலும் சம்பளமும் உப்பு எல்லாம் அருமையாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு செட்டை இப்போ எண்ணெயில் போடுவோம்ப்பா. கடல் எண்ணெய் ஜம்முன்னு வாசனையாக இருக்கப்பா. இப்போ மீனை போட்டதுமே வந்து அரிகண்டியை போட்டக்கூடாதுப்பா. அந்த மசாலா விளையிரும்ப்பா. அதனால் கொஞ்சம் பாயிலாக விட்டு ரெண்டா போகணும்ப்பா. அருமையாக புரிஞ்சிருக்குப்பா. இந்த தட்டின பூண்டு இதுக்கு வாசனைக்கு அப்படி மேலே போட்டு அப்படியே இறக்கிடலாம்ப்பா. பூண்டை போட்ட உடனே மனம் அழாதியாக இருக்குப்பா. இப்பா பொறிச்சு எடுத்து வச்ச மீனை பாருங்கப்பா. எப்படி அருமையாக தங்க மீன் மாதிரி மின்னுதுப்பா. இப்பா இது நம்ம ஐட்டம்ப்பா. நமக்கு முழுசாக சாப்பிட்டாச்சப்பா சாப்பிட்ட மாதிரி இருக்குதுப்பா. இப்பா மீன் வறுத்து எடுத்தாச்சு. லாஸ்ட் பேஜுப்பா. இப்பா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சதுப்பா. இப்போ 12 ஆகி போச்சுப்பா. பூண்டு சேர்த்துக்கிறேன்ப்பா. ஆஹா சூப்பர்ப்பா. நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட்ப்பா. நல்ல முழு முழு சாப்பிட்டாங்கப்பா நமக்கு எனக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ கடல் மீன்லேயே வந்து நிறைய விலை கூண்ட மீன் இருக்குப்பா. கடல் மீன்கள்லேயே விலை கம்மியான மீன் இந்த மீன் தான்ப்பா. ஆனால் ருசியில் டாப் ருசிப்பா. அது இது சில பேருக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது. இது அருமையான டேஸ்ட்ப்பா. ஒன்றா நம்பருப்பா. எப்பா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறந்துடாமல் அமைக்கிறீங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.